நண்பர்களுக்கு வணக்கம் எஸ்ரா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கருத்து நிஜமாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சஞ்சாரம் என்ற நாவலுக்காக இரண்டாயிரத்தி எட்டில் அந்த மாதிரி தான் படிக்கவே நான் ஆரம்பித்தேன் வழக்கமாக பொன்னின் செல்வன் சுஜாதா இந்த மாதிரி கதைகள்லாம் இருந்தேன் அப்புறம் ராஜேஷோட க்ரைம் நாவல் இதெல்லாம் தான் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஆனந்த விகடன் குமுதம் இந்த மாதிரி ஆனந்த வேண்டனில் முத முதல்ல எஸ்ராவோட கட்டுரைகளை படிக்க ஆரம்பித்தேன் அந்த எழுத்து ஏதோ ஒரு தோழமையோடு என்னோட பேசுகிற மாதிரி இருந்தது நான் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால தனிமை தான் என்னோடய கூட இருந்தது ஆனால் எஸ்ராவை கண்டு கொண்டதுக்கப்புறம் நிறைய தேடி தேடி அவரோட எழுத்துக்களை படிக்க ஆரம்பித்தேன் அப்படியே அங்கங்கே படித்து அவரோட இணையதளத்துக்கு போயிட்டேன் அதுலேருந்து நிறைய கட்டுரைகள் கதைகள் இதெல்லாம் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஆசிரியர் கிட்ட வந்து சேர்ந்தாச்சு இலக்கியத்திற்குள் நுழைய மிகச்சிறந்த நுழைவாயில் அப்படிங்கிறது எஸ்ராவுடைய எழுத்துக்கள் தான் வெகு ஆழத்தில் இருக்கிற ஒரு கனமான பொருளை ஒரு சின்ன கயிர் மூலமாக கட்டி மேலே எழுக்கிற மாதிரி தன்னுடைய எளிமையான எழுத்து மூலம் ஆழமான கனமான சில வாழ்க்கை உண்மைகளை அவர் தெரியப்படுத்தியிருக்காரு புரிய வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலில் திண்டுக்கல்ல ஒரு இலக்கிய கூட்டம் டிஸ்கவரி புக்ஸ் வேடி இப்ப ஏற்பாடு பண்ணியிருந்தார் எஸ்ராவை முத முதல்ல அப்போ நேரில் பார்த்தேன் அது கை கொடுத்தவனே ஒரு இருக்க பற்றி ஒரு சிரிப்பு சிரித்தார் அந்த சிரிப்பு மனசுக்குள்ளார இன்ன வரைக்கும் ஒட்டிக்கிச்சு அது ஒரு இலக்கியம் என்றதை தாண்டி இந்த புதியதாக வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு இலக்கிய பட்டறை போல் ஒரு செமினார் போல் அதை வந்து வழி நடத்தினான்னு தான் சொன்னோம் ஏன்னா ஏன்னா வந்த ஒரு அறுபது பேரில் முக்கால் பகுதி சின்ன சின்ன பசங்க தான் ஐடியில் வேலை பார்க்குறவங்க சினிமா துறையில் பத்திரிகை துறையில் படிக்கிற பசங்கள் என்ன மாதிரி வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க தான் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவர் சலிக்காமல் ஒரு சின்ன அற்பமான கேள்விக்கும் ஆழமாக பொறுப்போடுவும் அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார் அதே கூடத்தில் நிறைய எழுத்தாளர்களை புத்தகங்களை அறிமுகப்படுத்திகிட்டே இருந்தார் எல்லாருக்கிட்டேயும் ஒரு நோட்டு புத்தகம் கொடுத்தாங்க அதில் வந்து அவர் சொன்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நான் குறிப்பிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் அவர் சொன்ன புத்தகங்கள்லாம் நான் நிறைய வாங்கியும் படித்தேன் நான் இறுதியாக ஜே கிட்ட வந்துட்டாலும் இன்னும் எஸ்டாவோட எழுத்துக்களை சிறு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் கட்டுரைகள் நாவல்கள் சிறுகதைகள் தொடர்ந்து கொண்டே தானே இருக்கிறது யாமம் நாள் தான் நான் அவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கலவையான அனுபவத்தை கொடுத்தது இலக்கிய ஒலி ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் அவருக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்புனேன் சார் உங்கள் கதையை வந்து நான் இந்த மாதிரி ஒலியாக மாற்றணும் நீங்கள் அனுமதிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ரெண்டு வரையில் பதில் சொல்லியிருந்தார் சந்தோஷமாக பண்ணுங்க அப்படின்னு அதே எனக்கு ரொம்ப உற்சாகவும் சந்தோஷமாக இருந்தது அவரோட ஆறு எழுக்கு சிறுகதை நம்ம சேனலில் இருக்குது இன்னும் அவரோட கதைகள் தொடர்ந்து வெளியாகும் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுன்னா அவர் மேடையில் பேசுகின்ற அந்த பேச்சு இன்றைக்கி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உருப்படியாக அறிவுபூர்வமாக சிந்திக்கிற விதத்தில் பேசக்கூடிய மனிதர்களில் முக்கியமானவர் அவர் தான் தொடர்ந்து அவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கேன் வாரத்தில் ரெண்டு மூணு கேட்டுறேன் அவர் அந்த ரஷ்ய கலாச்சார மையத்தில் ஏழு உலகத்தில் உள்ள முக்கியமான படைப்புகளை பற்றி பேசியிருந்தார் அது வந்து சிடியா வந்து வெளியிட்டாங்க நாற்பது இருந்தேன் என்னோடய நண்பர் சென்னையில் இருந்தார் அவருக்கு ஃபோன் பண்ணி ஆனால் எஸ்ராவா அவருக்கு யாருன்னு தெரியாது அவருக்கு ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துருந்தேன் எஸ்ராவோட ஃபோன் நம்பர் அவர் வந்து யாருன்னு தெரியாமல் அவருக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணி அவர் வீட்டுக்கே போய் வீட்டில் டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டு அந்த சீடியெல்லாம் எனக்காக வாங்கிட்டு வந்தார் ஏழு சிடி எனக்காக வாங்கிட்டு வந்தார் பொக்கிஷமாக அதை இன்றைக்கும் வச்சுருக்கேன் அதை திருப்பி திருப்பி போட்டு கேட்பேன் அது இல்லாமல் அந்த மார்க்ஸ் பற்றி அவர் ஒரு மணி நேரம் பேசுனது வந்து மிகச்சிறந்த ஒரு பேச்சு நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவரை கேட்டு கேட்டு சில நேரத்தில் நாங்கள் ஏதாவது கதை சொல்லும்போதே அவரோட ஸ்லாங் எனக்கு கொஞ்சம் வந்துடும் மிகச்சிறந்த படைப்பாளிக்கு மிகச்சிறந்த விருது கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இசை சிவக்குமார் இலக்கிய ஒளி நன்றி வணக்கம்